Hi friends, good evening. Now unga Saranya Tamil Trader Zone channel ku unga ellarayum varavirukken. Nama ipo indha video la paaka porudhu. Nama already indha news pathi paathirukkom like enna na இந்தியாவில இருந்து சர்க்கரையை வந்து முதல் முறையா ஈரான் வந்து ஈரானுக்கு நம்ம ஏற்றுமதி செய்ய போறோம். சோ ஈரான் வந்து நம்ம நாட்டில இருந்து சர்க்கரையை வாங்க போறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துட்டோம். இதனால சர்க்கரை நிறுவனங்கள் விலை வந்து உயரும் அப்படிங்கறது தான் நம்ம அதாவது அதிக லெவல்ல வந்து சர்க்கரையை நம்ம கிட்ட இருந்து வாங்க போறாங்க அப்படினா நம்மளுடைய சர்க்கரையை வந்து manufacturing பண்ற அதாவது விவசாயிகள் இருந்து வாங்கி அத வந்து விக்கிற சில நிறுவனங்களோட விலை ஏறும் அப்படிங்கறத நமக்கு பாத்துறோம். சோ இன்னைக்கு வந்து அத பத்தின டீடைல்ஸா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ கச்சா இன்னைக்கு வந்து இந்தியா அளிக்கும் ரூபாயை இங்கிருந்து சர்க்கரை வாங்க ஈரான் பயன்படுத்த போறாங்க. இந்தியாவுல கச்சா எண்ணெய் தேவைக்கு 80% மேல் இறக்குமதியை சார்ந்துள்ளது. சோ இந்தியாவுக்கு வந்து விற்பனை செய்யும் கச்சா எண்ணெய்க்கு ஈரான் வந்து ரூபாயாகவே பெற்றுக்கொள்கிறது. இவை வந்து தெற்காசிய தேசிய வங்கிகளில் உள்ளது. இவற்றை மருந்து வாங்க ஈரான் பயன்படுத்தும் அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா கச்சா எண்ணெய்க்கு இந்தியாவிடமிருந்து பெறும் ரூபாயை என்ன செய்வது என்று தெரியாமல் ஈரான் வந்து யோசிச்சுட்டே இருந்தாங்க. இதுக்கு தீர்வு காணும் விதமாக இந்தியாவில் 1.5 லட்சம் சர்க்கரையை இந்திய மில்களில் இருந்து ஈரான் வாங்க போறாங்க. இவை இந்த மாதமும் அடுத்த மாதமும் அனுப்பி வைக்கப்படும். யூகோ வங்கி உதவியுடன் ரூபாயை பரிவர்த்தனை செய்யப்பட்டு ஈரான் அரசுக்கு டிரேடிங் கார்பரேஷன் சர்க்கரையை வாங்குகிறது. ஸோ கரும்பு விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலைகள் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை 20,000 கோடிக்கு மேல் உள்ளது. தேர்தல் நெருங்குவதற்குள் இது 35,000 கோடியை எட்டலாம் அப்படின்னு அஞ்சப்பட்டு இருந்தது. ஸோ சர்க்கரை உற்பத்தி அதிகரித்ததால் அவை ஆலைகளிலும் கிடங்குகளிலும் தேங்கி கிடக்கின்றன. இவற்றை விற்பனை செய்ய சர்க்கரை ஆலைகளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சுள்ளதுனோ இதனால் விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகையை ஓரளவு அளிக்க உதவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதோடு ஈரான் ரூபாயை பரிவர்த்தனை செய்வதற்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் அவங்களுக்கு இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸு. நான் ஆல்ரெடி வந்து சர்க்கரை நிறுவனங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஸோ அகெயின் இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். என்னென்ன நிறுவனங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பஜாஜ் ஹிந்துஸ்தா, ஸ்ரீ ரேணுகா, பல்ராம்பூர் சீனி, தாம்பூர் சுகர், டால்மியா சுகர், இஐடி பாரி, அதுக்கப்புறம் த்ரிவேணி இன்ஜினியரிங்ஸ், அவாத் சுகர், பன்னாரியம்மன், ஆத்ரா சுகர், மகாத் சுகர், உட்டம் சுகர், அதுக்கப்புறமா சிம்ஃபோலி சுகர், துவாரகே சுகர், ராணா சுகர், தாரணி சுகர்ஸ், ராஜ்ஸ்ரீ சுகர், கேசிபி சுகர், சக்தி சுகர், அதுக்கப்புறம் மாவனா சுகர், உகர் சுகர் ஒர்க்கு, பொன்னி சுகர், கோத்தாரி சுகர், கேஷர் என்டர்பிரைசஸ், அதுக்கப்புறம் கேஎம் சுகர் மில்ஸ், அதுக்கப்புறம் திரு ஆரூன். ஸோ இந்த நிறுவனங்களில் 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிற கம்பெனி ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல்ராம்பூர் சீனி, தாம்பூர் சுகர், டால்மியா சுகர், இஐடி பாரி, அப்புறம் ஆவத் சுகர் 491 ரூபா இருக்குது. இன்றைக்கி முடிவடைந்த ட்ரேடிங்கில் 1% இந்த பங்கு ஏறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பல்ராம்பூர் சீனி 335 ரூபா இருக்குது, 3% இன்றைக்கி ஏறி இருக்குது. தாம்பூர் சுகர் 243 ரூபா, 2% ஏறி இருக்குது. டால்மியா சுகர் 125 ரூபா, 2% மேலே ஏறி இருக்குது. இஐடி 186 ரூபாய், 78% ஏறி இருக்குது. அடுத்தது வந்து பன்னாரி அம்மன் 5% இருக்கு, 1,610 ரூபா அதோட ட்ரேடிங் ப்ரைஸு. ஆந்திரா சுகர் 349 ரூபா, இன்னைக்கு ஒரே நாளில் 3% ஏறி இருக்கு. மகத் சுகர் 3% டவுன் ஆகி 122 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு. உத்தம் சுகர் 4% மேலே ஏறி 152 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு. அடுத்து வந்து பொன்னி சுகர் இன்னைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட 5.5% மேலே டவுன் ஆகி 133.7 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நம்ம கவனிக்கலாம். ஸோ இந்த லிங்க்கை நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த சுகர் மில்ஸ் சம்மந்தமாக, இந்தியாவிலிருந்து ஈரானுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா அதை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை படிக்கிற பல சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் அண்ட் எக்கனாமிக்கல் சம்மந்தமான தகவல்களுக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட அட்வான்ஸ்டான ஆண்ட் மொபைல ஆண்ட் வெப்பில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.